அது சுத்து வட்டாரத்தை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு வகையான ஃபிஷ்ஷாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து வேறு கலரில் சப்ஸ்டேட் போட்டிங்கன்னா அது வந்து எடுபடவே எடுபடாது. இந்த கலர் கல் இதை கிராஸ் பண்ணாமல் யாருமே வந்து அக்வாரியம் வந்து வச்சிருக்கே மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ உங்கள் வீட்டில் ஒரு அக்வாரியம் இருக்குது, அதில் வந்து ஒரு 2 ஃபீட்டுக்கு மேலே அக்வாரியம் இருக்குது, அதில் வந்து நீங்கள் ஒரு சப்ஸ்டேட் போடணும், இல்லை வந்து ஒரு கலர் கல் போடணும், இல்லை ஏதாவது ஒரு கீழே ஒரு ஸ்டோன் போடணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சப்ஸ்ட்ரேட் அப்படின்னா என்ன, அதாவது கிராவல் அப்படின்னா என்ன, இதை வந்து சப்ஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, கிராவல் அப்படின்னு சொல்லுவாங்க, சாண்டு ஸ்டோன்ஸு எல்லாம் என்ன பேரில் வேணால் வந்து கூப்பிடலாம். ஸோ இப்படின்னா என்ன இந்த சப்ஸ்ட்ரேட் அப்படின்னா ஃபஸ்ட்னா என்ன, இதுக்கு வந்து காமனான பேர் வந்து சப்ஸ்ட்ரேட்னு சொல்லுவாங்க. அதுப்புறம் என்ன அப்படின்னா அக்வாரியமோட பாட்டமை வந்து கவரப் பண்ணுறதுக்கு, அதாவது பேஸ் லேயர் பேஸாக வந்து போடுறதுக்கு என்ன பொருள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு பேர் தான் வந்து சப்ஸ்ட்ரேட். அது வந்து ஸ்டோனாக இருக்கலாம், சாண்டாக இருக்கலாம், அதாவது அதுக்கப்புறம் வந்து ஏடிஎஸ் ஆயிலோ இல்லை வேறு ஏதாவது அக்வாரியம் ஆயிலோ ஏதாவது ஒரு வகையாக இருக்கலாம். என்ன விஷயம் நீங்கள் வந்து கீழே பாட்டமில் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு பேர் தான் வந்து சப்ஸ்ட்ரேட். அது வந்து ஃபிஷ்ஷுக்கு தேவையானதாக இருக்கலாம் சில நேரம், இல்லை ஒரு அழகுக்காக நீங்கள் வந்து போடலாம், இல்லைன்னா ஒரு ஃபில்ட்ரேஷனுக்காண்டி நீங்கள் வந்து போடலாம். ஸோ இந்த விஷயங்களுக்காண்டி நீங்கள் வந்து போடுறீங்க இல்லைங்களா, ஸோ இதுக்கு பேர் தான் வந்து சப்ஸ்ட்ரேட். அதாவது பாட்டம் லேயரை கீழே இருக்கிற அக்வேரியம் பாட்டமை வந்து கவர் பண்ணுறதுக்காண்டி இருக்கிறது தான் சப்ஸ்ட்ரேட். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு நிறைய விதமான கிராவல்ஸ் அந்த சப்ஸ்ட்ரேட் இதெல்லாம் வந்து நான் வந்து வச்சுருக்கேன். அது வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து வரிசையாக வந்து நம்ம வந்து போட போகிறோம். ஸோ அதை பார்த்துக்கிட்டே வந்து நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமா நான் வந்து சொல்கிறேன் சரியா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் கலர், இது எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஒயிட் கலர் ஸ்டோனை. இப்போது சப்ஸ்ட்ரேட் வந்து அதாவது கிராவல்னே சொல்லிக்குவோமே சரிங்களா, அப்போ தான் நிறைய பேருக்கு புரியும். இந்த கிராவல் வந்து என்ன பர்பஸ்க்காக போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில நேரம் வந்து பிளாக் கலர் கிராவல் போடுவோம், சில நேரம் ஒயிட் கலர் கிராவல் போடுவோம். அது வந்து நம்ம ஃபிஷ்ஷு என்ன கலரில் வாங்கியிருக்கோமோ அந்த கலரோட சூட்டாகிறக்காண்டி நம்ம வந்து சில நேரம் ஒரு கலரில் போடுவோம். சில நேரம் நம்ம என்ன பண்ணுவோம், உள்ளே வந்து ஏதாவது டெக்கரேஷன்ஸ் வச்சுருப்போம், ட்ரிஃப்ட் வுட் வச்சுருப்போம், அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்கள் போடுறதுக்கு அதுக்கேற்ற மாதிரியான இது வந்து கிராவல் வந்து நம்ம வந்து போடுவோம். ஸோ கிராவலோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அக்வாரியமோட டெக்கரேஷனுக்காகவும் ஒரு சில நேரம் வந்து ஃபில்ட்ரேஷனுக்காகவும் சில நேரம் வந்து ஃபிஷ்ஷோட ஹெல்த்துக்காகவும் வந்து போடுறது தான் இந்த கிராவல். இதோட பர்பஸ் வந்து மெயினாக வந்து அதுக்காக தான். ரெண்டாவது பிளான்ட்ஸ், அதாவது செடி வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்கமே, அந்த செடி வந்து வேர் பிடிக்கிறதுக்காக, அந்த ரூட் வந்து பிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான சப்ஸ்ட்ரேட் போடுவாங்க. அதில் வந்து உரம் இதெல்லாமே கலந்துருக்கும். ஸோ அப்படி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த செடி வளர்கிறதுக்கும் தேவையான விஷயங்கள் அந்த சப்ஸ்ட்ரேட்டில் வந்து இருக்கும் சரிங்களா. அதுக்கு வந்து அந்த அக்வாரியம் சாயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கு பேர். ஸோ அது வந்து அதில் கலந்துருக்கும். அடுத்ததாக இந்த பிளாக் கலர் ஸ்டோனு, ஸோ இது வந்து ஒரு வகையான ஒரு சப்ஸ்ட்ரேட் தான். சப்ஸ்ட்ரேட்டோட அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்டீரியா மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது நம்ம அக்வாரியமில் பெனிஃபிஷியல் பாக்டீரியா இருக்கும் இல்லையா, ஃபிஷ்ஷுக்கு தேவையான பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் எல்லாம் வளர்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடமா வந்து சப்ஸ்ட்ரேட் வந்து இருக்குது. நீ கேட்கலாம், என்னடா சப்ஸ்ட்ரேட்னால என்ன அவ்வளோ ஒரு பெரிய மாற்றம் வந்துடப்போகுது அக்வாரியமில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். மெயினாக ஃபிஷ்ஷு வளர்கிறதுக்கு தேவையான அக்வாரியமுக்கு தேவையான ஃபிஷ்ஷு வளர்கிறதுக்குன்னு இல்லை, அக்வாரியமுக்கு அதோட கெமிக்கலை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு, அதாவது நைட்ரஜன் சைக்கிளை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு மெயினாக தேவையான அந்த பாக்டீரியாஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு இந்த சப்ஸ்ட்ரேட்டுக்கு கீழே தான் வந்து காலனைஸ் பண்ணி வளர ஆரம்பிக்கும். அதாவது நிறையா வளர்கிறதுக்கு ஒரு ஏதுவான ஒரு இடமா இருக்கும். நீங்கள் வந்து பிளெயினாக போடுறத விட இந்த மாதிரி ஒரு சப்ஸ்ட்ரேட் போடும்போது அந்த தேவையான பாக்டீரியாஸ் எல்லாமே நல்லா வளர ஆரம்பிக்கும். ரெண்டாவது செடி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து அந்த உரங்கள்லாம் வந்து கீழே நீங்கள் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு தேவையான ஒரு இடமா வந்து இந்த சப்ஸ்ட்ரேட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல் ஆகும். இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு விஷயம் என்ன விஷயம் அப்படின்னா, ஃபிஷ் ஹேபிடெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது மீன் வாழ்கிறதுக்கு தேவையான ஒரு இடமாக வந்து சப்ஸ்ட்ரேட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது மீன் வாழ்கிறதுக்கு தேவையான சப்ஸ்ட்ரேட்டு அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது சிச்சிலிட்டு இந்த மாதிரி ஃபிஷ்ஷெல்லாம் நீங்கள் வைக்கும் போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஸ்டோனு இல்லை உள்ள ஏதாவது ஒன்று அதுக்கு தேவையான ஸ்பெஷலான ஏதாவது ஒரு விஷயம் வைப்பீங்க. எதுக்குன்னா அது எக் லே பண்ணி அந்த எக்கை இது பண்ணி வச்சுக்கிறக்காண்டி. இந்த பேரட்டு மாதிரியான ஃபிஷ்கள் எல்லாம், பேரட்டு ஏஞ்சல் மாதிரியான ஃபிஷ்கள் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டோனில் தான் வந்து எக் லே பண்ணும். ஜொல் ஃபிஷ்ஷு இந்த மாதிரி விஷயம்லாம் இந்த மாதிரி ஸ்டோனில் தான் எக் லே பண்ணும். ஸோ ஃபிஷ்ஷு வந்து வாழ்கிறதுக்கு தேவையான இடமா வந்து இந்த சப்ஸ்ட்ரேட் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு சப்ஸ்ட்ரேட் போடாமல் வச்சுருக்கேன், ஒரு டேங்க்கில் வந்து நான் சப்ஸ்ட்ரேட் போடாமல் வச்சுருக்கேன் அப்படின்னா,
ஒரு 10 ஃபிஷ் நான் விட்டுருக்கேன் அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஃபிஷ் வந்து நீந்தும்போது அடுத்த ஃபிஷோட ரெஃப்ளெக்ஷனாக இருக்கட்டும், அந்த ஃபிஷோட ரெஃப்ளெக்ஷனாகவே இருக்கட்டும், அது வந்து உடனே வந்து கீழே வந்து ரெஃப்ளெக்ஷன் தெரியும். ஸோ நிறைய நேரத்தில் அந்த ஃபிஷ் வந்து பயப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அந்த ஃபிஷோட ரெஃப்ளெக்ஷனை பார்த்து அந்த ஃபிஷ்ஷை வந்து பயப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ஏற்படும் நிறைய சமயத்தில், அது நமக்கு தெரியறதில்ல, பெரும்பாலும் நமக்கு வந்து அது வந்து தெரியறதில்ல, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி கிராவல் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் மற்ற ஃபிஷ்ஷுங்களோட கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக சப்ஸ்ட்ரேட் மெட்டீரியல். ஓகே, நம்ம இத்தனை வகையான சப்ஸ்ட்ரேட் வச்சுருக்கோம், நம்மளோட டேங்க்குக்கு எந்த சப்ஸ்ட்ரேட் மெட்டீரியல் வந்து நமக்கு வந்து செட் ஆகும்னு சொல்லிட்டு எப்படி நம்ம வந்து செலக்ட் பண்ணுறது அப்படின்றது. ஸோ நீங்கள் எந்த மாதிரியான டேங்க் வைக்க போகிறீங்க, எந்த மாதிரியான ஃபிஷ்ஷு வந்து அதில் வந்து விட போகிறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஃபிஷ்ஷுக்கும் ஒவ்வொரு மாதிரியான சப்ஸ்ட்ரேட் வந்து நீங்கள் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாமே வந்து சப்ஸ்ட்ரேட் தான். அது வந்து ஒரு ரிவர் ராக்காக இருக்கலாம், நீங்கள் வந்து குளத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த கல்லாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து ஆற்று மணலாக இருக்கலாம், அந்த நைல் சாண்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மணலாக இருக்கலாம். ஸோ எல்லாமே வந்து சப்ஸ்ட்ரேட் தான். எங்கே நீங்கள் உங்களோட டேங்க்குக்கு என்ன டெக்கரேஷன் நீங்கள் கீழே வைக்கிறீங்களோ அது எல்லாத்துக்குமே பேர் வந்து சப்ஸ்ட்ரேட் தான். எல்லாமே உங்கள் டேங்க்குக்கு செட் ஆகும், பக்காவாக செட் ஆகும். ஒரு ட்ரிஃப்ட் வுட் வைக்கிறோம், அந்த ட்ரிஃப்ட் வுட்டுக்கு ஏற்ற மாதிரியான நம்ம வந்து ஸ்டோன் வைப்போம், சரிங்களா? ரெண்டாவது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 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 லேண்ட்ஸ்கேப் வந்து செட் பண்ணுவோம், ஒரு தீம் செட் பண்ணுவோம், இந்த மாதிரி தீம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீம் செட் பண்ணுவோம். ஸோ அந்த தீமுக்கு ஏற்ற மாதிரியான கிராவல் வந்து நம்ம வந்து போடுவோம், கருப்பு கலர் கல் போடுவோம், வெள்ளை கலர் கல், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து போடுவோம், சரியா? இதில் முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா சப்ஸ்ட்ரேட்டோட சைஸு. நீங்கள் என்ன சைஸில் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்ட்ரேட் போடுறீங்க அப்படின்றது முக்கியமாக நீங்கள் வந்து கவனிக்கணும். ஏன்னா அது வந்து உங்கள் டேங்குக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம், சரியா? இதுக்கு அடுத்தது சப்ஸ்ட்ரேட் கலர். இந்த விஷயத்தை நீங்கள் வந்து ரொம்பவே நீங்கள் வந்து கவனிக்கணும், இதை வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து விட்டுறாதீங்க. சப்ஸ்ட்ரேட்டோட கலர் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இப்போ வந்து ஒரு ஒயிட் கலர் ஃபிஷ்ஷு, அதாவது ஒரு அது சுற்று வட்டாரத்தை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு வகையான ஃபிஷ்ஷாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து வேறு கலரில் சப்ஸ்ட்ரேட் போட்டிங்கன்னா அது வந்து எடுபடவே எடுபடாது. ஒரு பிளாக் கலர் சப்ஸ்ட்ரேட் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷோட கலரும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் அடிக்க ஆரம்பிக்கும், அதாவது அதோட டார்க் கலரில் வர ஆரம்பிக்கும், அதோட கலர்ஸ் எல்லாமே வந்து டார்க்காக வர ஆரம்பிக்கும். ரெண்டாவது நீங்கள் போடுற லைட்டிங்க்கு ஏற்ற மாதிரியான சப்ஸ்ட்ரேட் கலர் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். இந்த சப்ஸ்ட்ரேட் கலர்னு ஒன்றே வந்து முக்கியமான ஒரு சப்ஸ்ட்ரேட்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், இதுதான் இந்த கலர் கல். இதை கிராஸ் பண்ணாமல் யாருமே வந்து அக்வாரியம் வந்து வச்சிருக்கவே மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான். மோஸ்ட்லி 99% அக்வாரியம் ஷாப்பில், அதாவது ஏதாவது ஒன்று ரெண்டு அக்வாரியம் ஷாப்பில் வேணால் இல்லாமல் இருக்கலாம் அந்த கலர் கல். என்னோடய அக்வாரியம் ஷாப்பில் கலர் கல் கிடையாது, இதை வந்து நம்ம சாம்பிள் காண்டி வச்சுருக்கோம். இந்த கலர் கல் வந்து கண்டிப்பாக போடுவாங்க. ஸோ இந்த கலர் கல் போட வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கலர் கல் எதுக்கு போடுறாங்க அப்படின்னா மீன் இல்லாத அக்வாரியமுக்கு, அதாவது நான் சொல்லிருக்கீங்களா மீன் இல்லாமல் அக்வாரியம்னு ஒரு அழகுக்காண்டி வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அழகுக்கு வச்சுருக்க இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த மாதிரி கலர் கல் போட்டுக்கலாம். மெயினாக நான் வந்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த மாதிரி கலர் கலர் கல் வந்து கீழே வந்து போடாதீங்க. ஏன்னா ஃபிஷ்ஷுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும், வெறிக்கும் அந்த மீன். கலர் கலராக பார்த்து லைட்டிங்லாம் போட்டால் வந்து ஃபிஷ்ஷை வந்து நம்ம வந்து 24 மணி நேரம் நம்ம டிஸ்கோவில் வச்சுருக்க போகிறது கிடையாது. ஸோ அது வாழ்கிறனால என்ன அப்படின்னா இந்த மாதிரி கலர் கலர்கள் தயவு செஞ்சு போட்டுறாங்க, சரியா? ஸோ அதுக்கடுத்த முக்கியமான விஷயம் என்ன நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா இந்த கிராவல் மெயின்டெனன்ஸ். இந்த கிராவலை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறது? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், உங்கள் ஃபிஷ்ஷு டேங்க் வந்து, அதாவது உங்களோட மீன் தொட்டி வந்து நாத்தம் அடிக்கிறதுக்கு வாட அடிக்கிறதுக்கு உங்கள் கிராவலும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அதுக்கு என்ன காரணம்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கிராவல் வந்து போட்டுட்டு, அதாவது இந்த கீழே வந்து ஸ்டோன்ஸ் போட்டுட்டு அதை அப்படி மெயின்டைனே பண்ணாமல் விட்ருவாங்க. நமக்கு தான் தண்ணி தான் கிளியராக தானே இருக்குது, எதுக்கு நம்ம வந்து இதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மெயின்டைனே பண்ணாமல் விட்ருவாங்க. ஏன்னா கிராவல் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிராவல் கிளீனர்னு ஒன்று வாங்கி ஆகணும். ஸோ அந்த கிராவல் கிளீனர் வாங்கிட்டு அதை நம்ம பொழுது அன்றைக்கி நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்கு யோசிச்சுக்கிட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அதை வந்து வாங்கவே மாட்டாங்க. ஸோ உங்களோட நீங்கள் வந்து ஒரு டேங்க்குக்கு வந்து கிராவல் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதை ரெகுலராக வாரத்துக்கு ஒரு தடவை அந்த கிராவல் கிளீனர் வச்சு அந்த கிராவல் வந்து நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. ஸோ மொத்தமாக எடுத்துகிட்டு திரும்பி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி அலசிட்டு திரும்ப போடணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது, சரிங்களா? ஆனால் அப்பப்போ கிராவல் கிளீனர் வச்சு க்ளீன் பண்ணி போடுங்க. மோஸ்ட்லி கொஞ்சம் வந்து
பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிற ஒரு கிராவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராவல் தான். நம்ம இப்போ போட போகிற கிராவல் தான். இது வந்து அக்வேரியம் சாயில் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து ஆர்டிஃபிஷியலாக தயாரிக்கிற சாயில். இந்த சாயில் வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து தயாரிக்கிற சாயில். இது பாருங்கள், போடும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, இந்த சாயில் போடுறதுல தண்ணி கலங்காது உங்களுக்கு. இதை நீங்கள் தண்ணியில் எடுத்து போடும்போது உங்களுக்கு வந்து கலங்காது, அது வாட்டுக்கு எனக்கு என்ன நல்லா ஜம்முன் இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கு கொடுக்கும் இந்த சாயில் போடும்போது. சரியா, பெரும்பாலும் என்ன பண்ணுங்கள், நேச்சுரல் லுக்கிங், அதாவது நேச்சராக இருக்கக்கூடிய ஒரு சாயில் வந்து நீங்கள் போடுங்க உங்களோட அக்வேரியமுக்கு. அது வந்து உங்களோட ஃபிஷ் டேங்க் வந்து இன்னும் கொஞ்சம் நேச்சராக காமிக்கும், உங்களோட ஃபிஷ்ஷுக்குமே வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். ஓகே, இப்போ அடுத்து இந்த கிராவலோட இன்னொரு முக்கியமான ஒரு பங்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபில்ட்ரேஷன். நம்ம எல்லாருமே ஒரு பயாலஜிக்கல் ஃபில்ட்ரேஷன் வந்து வச்சுருப்போம் ஒரு டேங்க்குக்கு. ஸோ அந்த பயாலஜிக்கல் ஃபில்ட்ரேஷனில் முக்கியமான வேலை எது பார்க்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிராவல் தான். நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்ட்டில் நான் சொன்ன மாதிரி உங்களோட கிராவல் தான் என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களோட பயாலஜிக்கல் மீடியா த்ரைவ் ஆகிறதுக்கு, அதாவது உங்களோட நுண்ணுயிரிகள், மீனுக்கு தேவையான நுண்ணுயிரிகள் வளர்கிறதுக்கு வந்து கிராவல் தான் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ பயாலஜிக்கல் ஃபில்ட்ரேஷனில் மெயினாக இடம்பெறக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராவல் தான். அது வந்து ஒரு செராமிக் ரிங்காக இருக்கலாம், இல்லைன்னா லாவா ராக்காக இருக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா லாவா ராக் வந்து உடச்சி வந்து கீழே வந்து போட்டிருப்பாங்க. அது ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம், ஏன்னா அதில் வந்து சின்ன ஓட்டை இருக்கும். ஸோ அந்த சின்ன சின்ன ஓட்டையெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, பாக்டீரியா வளர்கிறதுக்கு, பாக்டீரியா வந்து காலனைஸ் ஆகிறதுக்கு, இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இடமா இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோவை கேட்டதில் உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுருக்கும், நம்மளோட டேங்கில் வந்து கிராவல் வந்து போடணுமா வேண்டாமா, அப்படி போட்டோம்னா என்ன கிராவல் போடலாம் அப்படின்ற ஒரு ஒரு ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும். சரியா, ஸோ கண்டிப்பாக கிராவல் போடுங்க. இந்த கண்டிப்பாக கிராவல் போடுங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லா இடத்துலையுமே வந்து நீ வந்து கிராவல் போட்டலாம் அப்படின்னு நினச்சிடறாங்க. ஏன் கிராவல் வந்து போடக்கூடாத இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இடங்கள் இருக்குது. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபிஷ் வந்து எக்கு லே பண்ணுது, எக்கு லே பண்ணி ஹேச் பண்ணி வர்ற ஃபிஷ்ஷாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கிராவல் போடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃப்ளவரன் ப்ரீட் பண்ணுறீங்க, ஒரு பேரட் ப்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இடம் மட்டும் வச்சுட்டு மிச்சடம் கிராவல் இல்லாமல் வச்சிடலாம். அப்படி வைக்கும்போது என்ன ஆகுனா, கிராவல் போடும்போது என்ன ஆகுனா, அந்த குட்டியெல்லாம் அந்த கல் கடையில் சிக்கி இறந்து போகிறக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ரெண்டாவது, குட்டிகளை வந்து வளர்க்கக்கூடிய இடம், அதாவது ஃப்ரை வளர்க்கக்கூடிய டேங்க் இருக்கும் இல்லைங்களா, அந்த க்ரூமிங் டேங்க்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டேங்க்குக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி கிராவல் போடாமல் இருக்கிறது நல்லது, பேர் பாட்டமாக இருக்கிறது நல்லது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம போடக்கூடிய ஃபுட்டு அதிகபட்சமாக ஃபுட்டு போட்டுட்டோம் அப்படின்னா வேஸ்டாகிற ஃபுட்டை போகிறேன், ஈஸியாக உடனே க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான இடங்களுக்கு மட்டும் கிராவல் போடாங்க, மிச்சம் எல்லா இடத்துக்கும் கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் வந்து கிராவல் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் காமிச்சிருக்கிறது ஒரு சில வெரைட்டியான கிராவல்ஸ், இது வந்து ஒரு 10% வெரைட்டியான கிராவல் தான். இதோட இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது கிராவல் வெரைட்டிஸ். அக்வாரியம் ஷாப்புக்கு போங்க, உங்களுக்கு என்ன கிராவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் அது தாராளமாக வாங்கி கொண்டு வந்து போடுங்க. உங்கள் ஃபிஷுக்கு எது செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ப்ளைன் டேங்க் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு பக்காவான டேங்க் வந்து செட் பண்ணுங்கள், ஃபிஷுக்கு ஏற்ற மாதிரியான கிராவல் வந்து போடுங்க. சரியா, ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கிராவல் பற்றி இன்றைக்கி ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோஸ், யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு வந்து இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். நம்மளோட வெப்சைட் இருக்குது vedhafishfarm.com. ஸோ அதில் வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களோட ஏரியாவுக்கு பக்கத்தில் நியர்பை அக்வேரியம் ஷாப் இல்லை அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம், ஹோம் டெலிவரியே நம்ம வந்து கொடுத்துட்றோம். fishta.in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் நம்ம வச்சுருக்கோம். அது வந்து ஃபிஷ்ஷுக்கு, அதாவது பெட்ஸுக்குன்ற ஒரு சோஷியல் மீடியா. சின்ன சின்ன ப்ரீடர்ஸ்லாம் இருப்பாங்க, அதாவது நீங்கள் வீட்டில் வந்து ப்ரீட் பண்ணியிருப்பீங்க, ஒரு 10-20 வளர்த்துருப்பீங்க, அது எப்படி சேல் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் உங்களால் ஷிப் பண்ண முடியும், நீங்கள் வேறு ஒருத்தவங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக உங்கள் இருக்க மீனோட சேல் போஸ்ட்டை வந்து அந்த fishta.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போட்டுக்கலாம். அடுத்தது fish.vedhafishfarm.com. ஸோ அதில் வந்து ஃபிஷ் வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். சரிங்களா, ஸோ இந்த மூணு விஷயத்தை மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை.